ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேஷ், வெல்கம் பேக். இது அபவுட் ஃபிஷ் அண்ட் ட்ரைனிங் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிஷ் சம்மந்தப்பட்ட நியூஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் ரீஃப் பீங் சங்க் இன் டு த சீ ஆஃப் சென்னை இன் ஆன் வெனஸ்டேன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மதிப்பு, ஸோ இது என்ன பலன், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து இது வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட கைடன்ஸில் தான் நடக்குது. சிஎம்எஃப்ஆர்ஐ, அதாவது சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அவங்களோட கைடன்ஸில் நடக்குது. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 10 crore. நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட் இதே மாதிரி ஒன்று லான்ச் பண்ணுற போது கடலூர், மயிலாடுதுறை அந்த ஏரியாஸையும் கவர் பண்ணாங்க. இப்போதைக்கு செங்கல்பட்டு, சென்னை அந்த ரீஜியன்ஸ்லாம் இன்னும் இப்போ கவர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுற மூலயமா வந்து நல்ல ஃபிஷ்ஷஸ் வந்து நிறையவே ப்ரீட் ஆகும். ஸோ வந்து அதோடய லார்வாலாம் அந்த ராக்கில் தான் இருக்கும். அதனால் ஃபிஷர்மேனுக்கு வந்து நிறையவே ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட். இது மூலயமா வந்து எக்கனாமிக் க்ரைசஸும் ஏறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அமையும், மற்ற நாட்டிலலாம் ஸ்கூபா டைவிங்லாம் போகிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இது வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியிலலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் சென்னை பக்கத்துலலாம் இல்லை. ஸோ இது வந்து வர நிறையவே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கிரேட்டர் ரிஸ்கில் முடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஃபிஷ்ஷஸோட லார்வா வந்து ஆர்டிஃபிஷியல் ராக்கில் வந்து அந்த லெவலில் வளராது, அது இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் உள்ள மொத்த நியூஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆர்டிஃபிஷியல் ரீஃப்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நிச்சயமாக கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ கீழே பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் வேணாம்னாலும் கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா வந்து நான் இப்போ போடணும் அப்படின்னா வந்து நான் வீக்லி ஒரு வீடியோ போடணும், அதுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பர்லேருந்து வாரம் டெய்லியும் தேடி பார்க்கணும். ஃபிஷ் நியூஸு தேடி பார்த்து நான் எடுத்து போட்டுருவேன். ஸோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே விட்டு போயிடாதீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.